இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம சினிமா நியூஸ் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் பல சுவாரஸ்யமான செய்திகளை நீங்க தெரிஞ்சுப்பீங்க. சரி, இப்போ இந்த நியூஸ் பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம். தமிழ்பட இயக்குனரை பார்த்து வியந்த ராஜமௌலி. வசூலில் அதிரடியாக சக்கை போடு போட்ட பல பிரம்மாண்ட வெற்றி படங்களை இயக்கிய தெலுங்கு சினிமாவில் முன்னணி இயக்குநராக இருக்காரு இயக்குனர் SS ராஜமௌலி. இவர் இயக்கிய திரைப்படங்கள் அனைத்தும் பெரும் வசூலை வாரி குவித்திருக்கு. அந்த வகையில் SS ராஜமௌலி பாகுபலி என்ற பிரம்மாண்ட படத்தை ரசிகர்களுக்கு கொடுத்தவர். ஹாலிவுட் தரத்தில் பலரும் வியந்து பார்க்கும் அளவிற்கு இந்திய சினிமாவின் தரத்தை ஹாலிவுட் தரத்திற்கு உயர்த்திய பாகுபலி திரைப்படம் இந்தியாவில் மட்டுமல்லாமல் உலகின் பல நாடுகளில் வெளியாகி வசூல் சாதனை படைத்தது. பிரபாஸ் நடிப்பில் வெளியான இந்த படம் இரண்டு பாகங்களாக வெளியாகி பட்டய கிளப்பிற்கு. இந்த நிலையில் மற்றொரு சரித்திர பின்னணியில் RRR என்ற படத்தை இயக்கியிருந்தார். RRR பல முறை ரிலீஸ் தேதி அறிவிக்கப்பட்டு ஒரு வழியாக March 24 வெளியாகி திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கு. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் மற்றும் ஹிந்தி என அனைத்து மொழிகளிலும் தடைகளை தாண்டி வெளியான RRR படத்தில் ராம்சரண் மற்றும் ஜூனியர் NTR என இரண்டு முன்னணி நடிகர்கள் போட்டி போட்டு நடித்திருக்காங்க. தெலுங்கை தொடர்ந்து பல மொழிகளில் ராஜமௌலி மிக பிரபலம் அடைந்து வரும் நிலையில் தமிழிலும் மிக விரைவிலேயே படம் ஒன்றை இயக்குவார் அனைவரும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் RRR பட ப்ரமோஷனில் கலந்து கொண்ட SS ராஜமௌலி சமீபத்தில் வெளியான தமிழ் திரைப்படங்களில் அசுரம் தனக்கு மிகவும் பிடித்திருந்தது என கூறியிருக்காரு. வெற்றிமாறனின் மேக்கிங் ஸ்டைல், ராவான கதைக்களம் என அனைத்தும் மிகவும் வித்தியாசமாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் உள்ளது. வெற்றிமாறன் போல படங்கள் இயக்குவது கொஞ்சம் கஷ்டம் என பேசியிருக்காரு. மேலும் ராம்சரண் மற்றும் ஜூனியர் NTRிடம் நீங்கள் எந்த தமிழ் இயக்குநருடன் பணியாற்ற விரும்புகிறீர்கள் என கேட்டதற்கு இருவரும் வெற்றிமாறன் இயக்கத்தில் நடிக்க ஆசையாக உள்ளது, அவருடைய மேக்கிங் ஸ்டைல் எனக்கு ரொம்பவே பிடித்துள்ளது என இருவரும் ஒரே மாதிரியான பதிலை அளித்திருக்காங்க. எனவே மிக விரைவிலேயே ராஜமௌலி, ராம்சரண் மற்றும் ஜூனியர் NTR ஆகியோரை தமிழ் சினிமாவில் காணலாம் என எதிர்பார்க்கப்படுது. பீஸ்ட் முதல் நாள் முதல் காட்சி பார்ப்பேன். முதல்வர் குடும்பத்தின் பிரபலம். தளபதி விஜய் நடித்த பீஸ்ட் திரைப்படம் வரும் 13 உலகம் முழுவதும் வெளியாக இருக்கும் நிலையில் இந்த படத்தை பார்ப்பதற்கு அவரது கோடிக்கணக்கான ரசிகர்கள் மட்டுமில்லாமல் திரையுலக பிரபலங்களும் மிகுந்த ஆர்வத்துடன் இருக்காங்க. இத்திரைப்படத்தின் ட்ரெய்லரை ரசிகர்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நிலையில் படத்தின் ட்ரெய்லர் கடந்த வாரம் வெளியானது. இதில் செல்வராகவனின் வசனங்கள் ட்ரெய்லரில் தெரிக்கவிடுகிறது. துப்பாக்கி சுடும் காட்சிகளும் ஜெட் விமானத்தை விஜய் இயக்கும் காட்சிகளும் இப்படத்தின் ட்ரெய்லரில் மாசாக அமைந்துள்ளது. விஜயின் பீஸ்ட் படத்தை அவரின் ரசிகர்கள் மிகுந்த ஆவலுடன் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு, அதை சரியாக பயன்படுத்த திட்டமிட்டுள்ள பீஸ்ட் விநியோக நிறுவனம் அந்த படத்தை 800 அதிகமான திரையரங்குகளில் வெளியிட திட்டமிட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் இந்த அளவிற்கு அதிகமான திரையரங்குகள் வெளியாகும் திரைப்படம் பீஸ்ட் தான் என்றும் சினிமா வட்டாரத்தில் பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் தமிழக முதல்வர் MK Stalinின் மருமகளும் உதயநிதி ஸ்டாலினின் மனைவியும் இயக்குநருமான கிருத்திகா உதயநிதி விஜயின் பீஸ்ட் படத்தை முதல் நாள் முதல் காட்சி பார்ப்பேன் என கூறியிருக்காங்க. சமீபத்தில் அளித்த பேட்டியில் பீஸ்ட் திரைப்படத்தின் முதல் நாள் முதல் காட்சியை நண்பர்களுடன் சேர்ந்து பார்க்கத்தான் திட்டமிட்டுள்ளதாகவும், நெல்சன் மற்றும் விஜய் ஆகிய இருவருக்குமே காமெடி சென்ஸ் அதிகமாக இருக்கும் என்பதால் இந்த படத்தில் ரசிக்கும் வகையில் காமெடி இருக்கும் என்றும் தான் எதிர்பார்ப்பதாக தெரிவித்திருக்காங்க. இந்த நிலையில் வணக்கம் சென்னை, காலி போன்ற படங்களை இயக்கியுள்ள கிருத்திகா உதயநிதி தற்போது பேப்பர் ராக்கெட் என்ற தொடரை இயக்கி வருகிறார் என்பதும், காளிதாஸ் ஜெயராம், தான்யா ரவிச்சந்திரன் நடித்துள்ள இந்த தொடர் ZEE5 தமிழில் விரைவில் ரிலீஸ் ஆக உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்க